श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किकते हरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदा हृदि अस्तु गुरुपरम्पराये नमः. இதோ மூணு ஸ்லோகம் ஆயிருக்கு. மூணு ஸ்லோகத்துல பிரதான பூர்வபக்ஷவாதி மீமாம்சகன் பிரபாகர மீமாம்சகன் அந்த மீமாம்சகனுடைய மதத்தை கண்டனம் பண்ணி நம்ம சித்தாந்தம் எப்படி அப்படின்னுட்டு சாதிச்சு முற்றுட்டார். இதுதான் பிரதானமான பொறுப்பட்ட சித்தாந்தம். பிரவர்த்தி நிவர்த்தி இல்லை உபநிடத்துல. பிரவர்த்தி நிவர்த்தி இருந்தாதான் பலன் உண்டாகும், அது இல்லையே அதனால பலன் உண்டாகாது அப்படின்னு ஆட்சேபித்தான். அதுக்கு பதில் பிரவர்த்தி நிவர்த்தின்றது தேவையே இல்லை, சாட்சா சுதந்திரமா பிரம்மத்தை சொல்றது அந்த வாக்கியங்கள்லாம் அதுவே பரம புருஷார்த்தமா இருக்கு, அதனால அதுவே போரும், அதனால எந்த கேள்வியும் வராது. ஏன்னாக்கா லோகத்துல நமக்கு ஞானம் வருது அப்படின்லாம் சொல்லி மூணு ஸ்லோகத்தினால அற்புதமா சமாதானம் சாட்சி முடிக்க. இப்போ இந்த நாலாவது ஸ்லோகம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்ற. என்ன சுவாரஸ்யம்னாக்கா அது சங்கராச்சாரம் பண்றக்க அத இதே அதிகரணத்துல எவருமானாரும் திரிபாஷத்துல சாதிக்கிறார். என்ன சாதிக்கிறார் அப்படின்னாக்கா இந்த அத்வைதிகள் சொல்ற மொழியோ இவெல்லாம் பிராச்சீன அத்வைதிகள் நவீன அத்வைதிகள் அந்த மாதிரிலாம் அவளுக்குள்ள பேதம் உண்டு. இந்த மாதிரி அவள் எல்லாம் என்ன என்ன சொல்றா எப்படி எப்படி சொல்றா அதெல்லாம் சொல்லி அவளுக்குள்ளே ஒத்து கொத்து அடிச்சுப்பா. அவ எல்லாம் அடிச்சு முடிச்சுட்ட உடனே அதன் பிறகு மீமாம்சகன் என்ன பண்ணுவான், அவள் அடிப்பான் பிரபாக மீமாம்சகன். அந்த மீமாம்சகனை நம்ம எவ்வளவானால் அவனை திருடுவார், கண்டனம் பண்ணுவார். புரிஞ்சுக்கோங்க, அத்வைத பட்சமே நிறைய பட்சம் இருக்கு. அந்த நிறைய பட்சத்துல ஒவ்வொரு பட்சத்தையும் அதை அனுவாதம் பண்ணி ஒருத்தர் தாம் பட்சத்தை சொல்லுவார் ஒரு அத்வைதி. உடனே இன்னொரு அத்வைதி என்ன பண்ணுவார்னாக்கா அதை கண்டனம் பண்ணுவார், அவரை இன்னொரு அத்வைதி கண்டனம் பண்ணுவார். அந்த மூணு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சு பிரபாகரனையும் அவங்க கண்டனம் பண்ணுவான். கடைசியில அந்த மீமாம்சகனையும் எம்பரமானார் சூத்திரக்காரர் பாஷ்யக்காரர் அவரை கண்டனம் பண்ணிடுவார். இந்த பத்திரிகையில போறது நீங்களே ஒத்தர் கொத்தர் அடிக்கிச்சா நான் எதுக்கு உங்களை வந்து கண்டனம் பண்ணணும், உங்களுக்குள்ள நீங்களே போறோம். ஒத்தரை கொத்தர் நீங்களே அடிச்சிருந்து அழிஞ்சு போயிடுறீங்கோ, அதனால நாங்க உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. அதனால அந்த பத்திரிகையில இப்ப வந்து சாய்க்க ஆரம்பிக்கிறார். அத்வைதிகள்ல ஜெகத் அத்வைதிகள் மாயா அத்வைதிகள் அவித்யை மாயா இது ரெண்டுத்துக்கும் வேற வேற அர்த்தம் சொல்றதா இருக்கா. அவித்யைன்னு என்ன அர்த்தம்னாக்கா பிரம்மத்துக்கே வர்றது அவித்யை, மாயை அப்படின்னாக்கா பிரம்மத்தால கல்பிக்கப்பட்ட ஈஸ்வரனும் பிறப்பான் அவனுக்கு வர்றது மாயா அப்படின்னு ஒரு பட்சம் சொல்றாவா. இந்த மாதிரி அத்வைதிக பட்சத்துல நிறைய பேதம் இருக்கு. இப்ப என்ன செய்யும் அப்படின்னா பூர்வீமாம்சையின் என்ன ஆட்சேபம் பண்ணா இந்த பிரம்ம மீமாம்சையில பிரவருத்தியோ நிவர்த்தியோ இல்லையே, இத பண்ணு இத பண்ணாத அப்படின்னு இல்லை. இருக்கிறது என்ன இருக்கு தெரியுமா, வெறும் சித்தபரமான வாக்கியங்கள் தான், அதனால இதற்கு பிராமணியம் கிடையாது அப்படின்னுட்டு ஒரு பட்சம் பண்ணான் அவன் பூர்வபட்சம் பண்ணான். அதுக்கு இந்த அத்வைதிகள்ல ஒரு அத்வைதி சொல்ற நிஷ்பிரபஞ்சீகரண நியோகவாதிகள் அப்படின்னு பேரு அவளுக்கு. இப்ப நாம் எப்படி பார்க்கிறோம், பிரபஞ்சமா பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சம் இந்த லோகம் இருக்கு, இந்த லோகத்துல மனுஷியால் இருக்கா, மிருகங்கள் இருக்கு, அச்சேதனங்கள் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் பிரவர்த்தி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் உண்மையா பொய்யா, அது வந்து பொய் அப்படின்னு அவ சொல்லணும். அதனால இந்த பொய்யும் தெரிஞ்சுண்டு அதை அப்படியே தள்ளிட்டோம்னு வச்சுக்கோங்க, பொய்யும் தெரிஞ்சுண்டு அதை தள்ளிடணும். இந்த பிரபஞ்சமே பொய், அதனால இந்த பிரபஞ்சத்தை சப்பிரபஞ்சம் நிஷ்பிரபஞ்சம் கூறியா, சப்பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோடு இருக்கக்கூடிய திருஷ்டி இது, அதை நிஷ்பிரபஞ்சீகரணம் பிரபஞ்சமே இல்லை அப்படின்னு கற்பிக்கணும், அதுதான் செய்யணும். இந்த நிஷ்பிரபஞ்சீகரணம் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு மோட்சம் கிடைக்கும்.
அதனாலேயே மோட்சம் கிடைச்சிடுமே. சப்பிரபஞ்சத்தை நிஷ்பிரபஞ்சமா பண்ணணும். இப்படி சொல்லிட்டாக்க ஒரே பிரம்மந்தான், அந்த பிரம்மமானது பிரபஞ்சமா தெரியுது நமக்கு. இப்ப பிரபஞ்சமா தெரியக்கூடிய சப்பிரமா சப்பிரபஞ்சமா இருக்கக்கூடிய பிரம்மத்தை நிஷ்பிரபஞ்சமான பிரம்மமா ஆக்கிடணும். எப்படி ஆக்குறது அப்படின்னாக்க ஞானத்தினால ஆக்கிடும்போ தத்துவ ஞானம் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா பிரம்மைவாகம் நட்டாபரக பிரம்மந்தான் சத்தியம். இந்த பிரபஞ்சமே நிச்சயம். நிச்சயமான ஒரு விஷயத்துல எது உண்மை? எல்லாமே அடிபட்டு போயிடுமே. இந்த பிரம்மம் ஒண்டிதான் நிற்கும். ஜனகர் என்ன பண்றாருனாக்கா, வந்து ஜனகர் வந்து தூங்குறார். தூங்குற சமயத்துல அவர் கனவு வந்துடுறது. அவருக்கு எல்லாம் போய் இதுவாயி ஐஸ்வர்யெல்லாம் போய் ஓடி ஓடி வந்து எத்தனையோ எல்லாம் விளையாடுறார். அப்படியே அதுக்கப்புறம் பயந்து நிழந்துக்கிறார். நிழந்துட்டு பார்த்தா வேற்றுக்கு உட்காந்துருக்கார். ஒரு சந்தேகம் வந்துருச்சு, எது உண்மை? முதல்ல நான் வந்து ராஜாவா இப்ப இருக்கேன், இருந்தேன், இப்பயும் இருக்கேன், அது உண்மையா அல்லது கனவுல வந்தது உண்மையா எதுவும் தெரியலையே, இப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. லோகமே அப்படிதானே இருக்கு, எல்லாம் சொப்னமா பதார்த்தங்கள் மாதிரி. சொப்னத்தை தூங்கிட்டு இருக்கோம், தூக்கம்னா அது கௌரவ நிதிர கிடையாது. தூங்குற சமயத்துல தூக்கமும் விழிப்பும் ஒன்னா சேர்ந்துட்டு இருக்கிற ஒரு சந்தி அது. அந்த சமயத்துல வர்றதுக்கு பேர் சுவாப்னம் தான், சுவாப்ன தசான்னே பேர். அஞ்சு தசை சொல்றார். முதல்து ஜாகிரத அவஸ்தா, அடுத்தது சந்தியா சொப்னாவஸ்தா, அப்புறம் சுவாபாவஸ்தா நித்ராவஸ்தா, அதன் பிறகு மூச்சாவஸ்தா, கடைசியில மிருதி மரணம். இந்த அஞ்சு பட்சம் இருக்கு, அஞ்சு தசைகள். அந்த அஞ்சு தசைகள்ல எது உண்மை எது பொய் அப்படின்றது எப்படி நிர்ணயம் பண்றது? பாஷிகார என்ன பண்ண, எல்லாமே உண்மை அப்படின்னு எல்லாமே உண்மை. சங்கராச்சாரம் என்ன பண்ண, எப்படி சொப்னம் பொய்யோ அத மாதிரி இவைகளும் பொய்யே. ஒரு சின்ன விஷயம் பார்த்துக்கோங்க, நாம கனவு காண்றோம், நமக்கு ஐயா ஐஸ்வர்யம் வரா மாதிரி, நம்ம குழந்தைய கல்யாணம் ஆகி அந்த குழந்தைகள் எல்லாம் சுபிக்ஷமா இருக்கிறத பார்க்கிறோம், அந்த மாதிரி கனவு வருது. முதல்ல கனவு தான், நிஜமா குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகுது, க்ஷேமா இருக்கா, ஆனா நமக்கு கனவு வருது. அந்த சமயத்துல எழுந்துன்றோம், மனசுல ஆனந்தம் இருக்கு, எனக்கு வந்து கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு, எனக்கு பேரம் பிறக்கிற மாதிரி, பேச்சு பிறக்கிற மாதிரி, ஐய ஐஸ்வர்யமா கனவு ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதே விபரீதம் வந்து விதிச்சுக்கோங்க, அப்ப நம்ம துக்கப்படுறோம், ஐயோ இந்த மாதிரி எனக்கு வந்துருச்சே கனவு அப்படி அப்படின்னு நினைக்கிறோம். இவைகள்லாம் அவாவாளுடைய கர்மாவுக்கு அனுகுணமாக அவாவாலே அனுபவிக்கிற மாதிரி பெருமாள் சிருஷ்டிக்கிறேன்னு நம்ம சித்தாந்தம் புரிஞ்சுக்கோங்க. சுவாப்ன பதார்த்தங்கள்லாம் எப்படி உண்டாகிறதுன்னு பெருமாள் சிருஷ்டிக்கிறார். எப்படி சிருஷ்டிக்கிறார், எப்படி இந்த லோகத்தெல்லாம் கர்மாவை கொண்டு சிருஷ்டிக்கிறாரோ, நமக்கு ஏதோ புண்ணிய கர்மா, அதனால நமக்கு இந்த மனுஷ ஜென்மா, அதுலேயும் பிராமண ஜென்மா, அதுலேயும் ஸ்ரீவைஷ்ணவ ஜென்மா, அதுலேயும் இந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் சேவிக்கிற ஒரு ஜென்மா அது. அதே நம்மளுடைய கர்மாக்கள்லாம் மகாநீச்சமா பாப்பமா இருந்ததுனாக்க அப்ப நாங்க என்ன பண்ணிருப்போம், மோசமான ஒரு சிருஷ்டி கிடைச்சிருக்கோம் நமக்கு. அதே மாதிரியாகவே சுவாப்ன பதார்த்தங்கள்லாம் பிரமா சிருஷ்டிக்கிறார். ஆகவே எல்லாம் சத்தியம் நாம சொல்லிட்டோம், அது பிரமா சிருஷ்டிக்கிறது சத்தியம். அனித்யம் நாங்க சொல்லல, சத்தியம் சொன்னவங்கதான். அனித்யம் என்ன அர்த்தம், அது உற்பத்தி ஆகிறதுனாக்க நாசம் தொலைஞ்சிடுறது. அதனால அங்க வந்து அந்த பதார்த்தங்கள்லாம் வர்றது உண்மை, அதை அனுபவிக்கிறோம், அதை அனுபவிக்கிறோம். இந்த இன்னொன்று நம்ம சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டோம்னு சொல்லுங்களேன், ஒரு திருப்தியே வரா மாதிரி ஒரு இது வருது. பணம் வந்ததுன்னா பணமே வந்துட்டு மாதிரி ஒரு ஆனந்தம் வருது. அதனால இவைகள்லாம் சத்தியம். ஆனால் எழுந்தன உடனே அவைகள்லாம் இல்லைன்னு நமக்கு தெரியுது. அப்போ அதில் எதை எதை கண்டோமோ அதுக்கெல்லாம் ஒரு பாத்தியம், அது பாத்தியமாகிடும், பாதிக்கப்படுது. ஆனால் அந்த ஞானம் ஆனது பாதிக்கப்படலை. புரிய புரிஞ்சுக்கோங்க, ஞானம் பாதிக்கப்படுவதில்லை. பாதிக்கப்படுறது என்ன அர்த்தம், இந்த மாதிரி நான் நல்ல கனவு கண்டேன்,
இந்த மாதிரி கெட்ட விக்கிரகம் பண்ணிட்டேன், அந்த ஞானம் அப்படியே இருக்கு. அது இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து ஒரு சந்தோஷமும் உண்டாகுது, நல்லது வந்தது என்ன கெடுதல் வந்ததுனாக்கா துக்கமும் உண்டாகுது. ஆக நம்ம சித்தாந்தத்துல அந்த பதார்த்தங்கள் வேணா பாதிக்கப்படலாம், ஏன்னா நம்ம எழுந்து பார்க்கறது அந்த பதார்த்தங்கள் நமக்கு உபலப்தியா இல்லை. அதே ஞானம் அப்படியே இருக்கு. இந்த பாஷகாரர் சாய்க்கிறார், பதார்த்தானாமே பாத்தியத்துவம் ஞானசிய, பதார்த்தங்கள்லாம் பாதிக்கமாறுது, ஞானம் பாதிக்கப்படல. அதனால நமக்கு வந்து எல்லாம் சத்தியம். ஆனால் அத்வைதிகள் என்ன சொல்றாங்கனாக்கா, அதான் பதார்த்தம் பாதிக்கப்பட்டு பதார்த்தம் பாதிக்கப்பட்டு அந்த ஞானம் இருந்து என்ன பிரயோஜனம், அல்லது இல்லாம என்ன பிரயோஜனம், இருந்தா தேவையா இல்லாட்டா தேவையா, அதனால அது முக்கியமே இல்லை அப்படின்னுட்டு அவ வந்து அத்வைதிகள் சொல்றா. ஆக அதெல்லாம் பொய். எப்படி இந்த சொப்ன பதார்த்தங்கள்லாம் பொய்யா இருக்கோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சமும் பொய். இந்த பொய்யான பிரபஞ்சத்தை தள்ளிவிடுங்கோ, தள்ளிட்டு நிஷ்பிரபஞ்சமா ஆக்கிடுங்கோ. பிரம்மம் நிஷ்பிரபஞ்சம், பிரபஞ்சத்தோட சேர்ந்தது இல்லை. சுத்தமா ஞானேச பிரகாசம், இப்பயும் ஞானம் வரணும். இது ஞானம் வந்துருச்சுனாக்க அது மோட்சம் கிடைச்சிடும். அதனால இப்ப என்னாச்சு, சப்பிரபஞ்சம் நிஷ்பிரபஞ்சீகரணம் குறியா, நிஷ்பிரபஞ்சம் குறியா, பிரபஞ்சத்தோட கூடின பிரம்மக்க பிரபஞ்சம் இல்லாததாக பண்ணு. இது விதிவாக்கியம் தானே, ஏன்னா நீ மீனாவத்துக்கு என்ன சொன்ன, விதிவாக்கியம் இல்லையே அவன் கேட்டான், பிரவர்த்தி இல்லையே நிவர்த்தி இல்லையேன்னுட்டு. அதெல்லாம் பிரவர்த்தி இருக்கே, அங்க ஒரு வாக்கியம் இருக்கு உபநிஷத்துல பிரதானி ஓடுதுல, நதிஷ்டேஹே திரஷ்டாரம் பசியேஹே நமதேஹே மந்தாரம் மன்னிதாஹன் இருக்கு. இவரு திருஷ்டி இருக்கே, திருஷ்டின்னு ஞானம், அந்த ஞானத்தை ஒண்டி பாரு. அந்த ஞானத்துக்கு ஒரு ஞாதா இருப்பானே அவனை பார்க்காத, அவன் தேவையே இல்லை. ஞாதான்றவனே ஒருத்தன் கிடையாது, அதே சித்தாந்தம். ஞாதான்றவன் பிரமம், பிராந்தியினால வருது, ஒரு தர்மமும் கிடையாது இங்க, வெறும் ஞானம் ஒண்டிதான் இருக்கு. அந்த ஞானத்தினுடைய அந்த திருஷ்டி பார்க்கறான், பார்வையெல்லாம் இருக்குது, பார்ப்பவன் இல்லை. அது எப்படி இருக்கும்னா அது அப்படிதான் இருக்கும், ஞானம், ஞானம் ஒண்டிதான் இருக்கு. அப்படின்னா லோகத்துல பாக்குறானே அது எதுக்கு அப்படின்னாக்க, அது அகங்காரத்துக்கு இருக்கு. அகங்காரம்னா ஒரு ஜடம், நம்ம லோகத்துல நினைக்கிற முடியும், நான் 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 அகம் அகம் அகம், அந்த அகம்ன்றதே ஒரு அகங்காரம், அது உண்மையிலேயே இது கிடையாது. இதான் அந்தக்கரணம் சொல்லலாம், அந்தக்கரணம்னா மனசு, அதனுடைய பேதங்கள், அதுதான் நினைக்கிறதே தவிர்த்து, அதுதான் பார்க்கறதே தவிர்த்து இந்த ஆத்மா பார்க்கறதே இல்லை. ஆத்மா கேவலம் ஞானேகரம். அதனால என்ன, திருஷ்டேகே திரஷ்டாரம் பச்சே, இந்த திருஷ்டியக்குன்னா ஒரு திரஷ்டா ஒருத்தனை பார்க்கவே பார்க்காது, திரஷ்டான்றது கிடையவே கிடையாது, அதாவது ஞாத்தான்றவனே இல்லை. என்ன மதேகே மந்தாரம் நன்மீதா, மதி மனசு புத்தி ஞானம், அதை நினைக்கிறவனை பார்க்காது, மதியை வண்டி பாரு. அப்ப திருப்பி கேள்வி வரும், அப்பனா யார் பார்க்கறது, பார்க்காத அப்படின்னு யாரும் சொல்லி சொல்றதுன்னா, இந்த ஆத்ம சுரூபத்துக்கு வேண்டிதான் உபதேசம், வேற இருக்கு இல்லைன்றாவாம். ஆதரனால இந்த வாக்கியத்தை கொண்டு பார்த்தாக்கா இது விதிவாக்கியமா இருக்கு, விதிவாக்கியமா இருக்கிறதுனால இதை ஒத்துன்னு போலாமே. அதனால எங்களுக்கு அத்வைத தத்துவம், அந்த அத்வைத ஸ்தாபிக்கிறதுக்கு இந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு, விதிவாக்கியங்கள், விதிவாக்கியம் இருக்கிறதுனால இவைகள்லாம் பிரமாணம் தான் அப்படின்னுட்டு ஒரு பட்சம் ஜரத் அத்வைதிகள்ன்றார். ஜரத்னாக்கா வயசானவன் அர்த்தம், அவங்க நரக நலம் வந்துருப்பே அப்படின்னாக்கா வயசாகிட்டுன்னு அர்த்தம். ஜரதுன்னா பிராச்சீனன், பழைய அத்வைதி, பிராச்சீனமான அத்வைதி அவன், அவர் சங்கராச்சாரம் கூட அடக்கம் அப்படின்றான். அதுக்கப்புறம் நவீன அத்வைதி ஒருத்தன் சொல்றான், அப்படி இல்லை இங்க வந்து இந்த மாதிரி சப்ரபஞ்சம் நிஷ்பிரபஞ்சம் எல்லாம் வேண்டாம், அது அப்படி சொன்னா என்ன இருக்குன்னா அது நிஷேதமா இருக்குது, இருக்கிறத இல்லாம பண்ணுன்னு சொல்றது, நீ சொல்றது இருக்கிறத இல்லாம பண்ணுன்னு சொல்லிச்ச, அது இன்னும் நிறைய தோஷங்கள்லாம் வருது. என்ன சொல்ற, என்ன தோஷங்கள்லாம் வரும் அப்படின்னா, இப்ப இருக்கிறத இல்லாம பண்ணு அப்படின்னு சொன்னா சப்பிரபஞ்சம் போயிடுச்சு, நிஷ்பிரபஞ்சம் இருக்கு,
இப்ப நிஷ்பிரபஞ்சமான பிரம்மம் அதுதான் மோட்சம் சொல்றியா, அல்லது நிஷ்பிரபஞ்சீகரணமே மோட்சமா? எது மோட்சம்? பிரபஞ்சம் அற்ற பிரம்மத்தை அடையிறது மோட்சம்ன்றியா, அல்லது கேவலம் நிஷ்பிரபஞ்சம் பண்றோமா, நிஷ்பிரபஞ்சம் ஆக்கிடணும் அதுதான் மோட்சமா? அப்படி அப்ப என்ன ஆயிடும்னாக்க, ரெண்டுமே சாத்தியம் சொல்லிடுறியா, பிரம்மத்தை அடையணும், பிரம்மத்தை சாதிச்சிடணும், சாதிச்சு அதுகிட்ட போய் நம்ம சேர்ந்துடணும் அது சொல்றியா, அல்லது நிஷ்பிரபஞ்சம் பண்றதுதான் சாத்தியம் அதுதான் சாதிக்கணும்னு சொல்றியா, அல்லது நிஷ்பிரபஞ்சகரணம் பண்ணி அதனால பிரம்மத்தை அடையணும்னு சொல்றியா? அப்படி இப்ப நிஷ்பிரபஞ்சம் பண்ணி பிரம்மத்தை அடையணும்னு சொன்னீங்கன்னாக்க அப்ப உங்களுக்குள்ளேயே விரோதம் வரும், உங்க வார்த்தைகளுக்குள்ளேயே. என்ன விரோதம்? நீ என்ன சொன்ன, சப்பிரபஞ்சம் நிஷ்பிரபஞ்சம் புரியாத் அப்படின்னு சொல்லிருக்க, பிரபஞ்சத்தோட கூடினது பிரபஞ்சம் இல்லாததாக செய், பிரபஞ்சம் இல்லாததுன்னு அதுதான் சாத்தியமாச்சு, நிஷ்பிரபஞ்சம்ன்றதுதான் சாத்தியமாச்சு, அதுதான் பண்ணணும்னு சொல்லிருக்கீங்க. அதை விட்டுட்டு பிரம்மத்தை அடையின் எப்படி சொல்லலாம்? பிரம்மத்தை அடையும் சொல்ல முடியாது, சாத்தியமா எதை சொல்லிட்டோ அதை சாதனமாக்கிட்டீங்களே நீங்கோ. சப்பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட கூடினதை நிஷ்பிரபஞ்சம் புரியார், பிரபஞ்சம் இல்லாததாக செய், பிரபஞ்சம் இல்லாததாகனா அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, விதிக்கப்பட்டிருக்கு, அதாவது சாத்தியமாக அதுவும் செய்யணும்ன்றது. அது நீ ஒத்துக்கியா? நீ பிரம்மத்தை ஒத்துக்கிறியா இல்லை இதை ஒத்துக்கிறியா? இப்படியும் சொல்ல முடியல அப்படியும் சொல்ல முடியல, உன் சித்தாந்த விரோதம். பிரம்மத்தையே அடையணும்னு சொல்லிச்ச, சப்பிரபஞ்சம் புரியா, சப்பிரபஞ்சத்தை அடையிறது வந்துடும், நிஷ்பிரபஞ்சம் அடையிறது வந்துடும், சப்பிரபஞ்சத்தை தள்ளிட்டு நிஷ்பிரபஞ்சத்தை அடையணும் அப்படின்னு வந்துடுமே. அது சொன்னாக்க பிரம்மத்தை அடையிறது உனக்கு போயிடுச்சு, உன்னுடைய வாக்கியத்துக்கு ஒன்றிய விரோதம் சொல்றேன். அது மாத்திரம் இல்லை, உன்னுடைய சித்தாந்தம் அடிப்பட்டு போச்சு, உன் வாக்கியத்துக்கே அர்த்தம் விபரீதம், எது சாத்தியமோ அது சாதனமாக்கிட்டே, அதாவது நிஷ்பிரபஞ்சத்தை கொண்டு பிரம்மத்தை அடையும் சொல்லணும். அப்போ நிஷ்பிரபஞ்சம் பண்ணு, நிஷ்பிரபஞ்சத்தை பண்ணுன்னுட்டு சாத்தியமா சொன்னத சாதனமாக்கிட்டேயே, நிஷ்பிரபஞ்சமாக பண்ணு சாதனமாக்கிட்டேயே, அது தவறு, அதனால இப்படி சொல்ல முடியாது. அதனால சரி அப்படி இது நிவர்த்தி விஷயமா தானே நீ காமிச்ச, ஆனா இன்னொரு அப்படி என்ன சொல்றான், ஆதுனிகன் மத்தியம நடுவில் இருக்கவன் சொல்றான், இப்படி வேண்டாம், ஓமித்தி ஆத்மானம் தியாயத்தை அப்படின்னு இருக்கு, ஓமித்தி ஆத்மானம் தியாயத்தை, ஏன்னா பிரணவம், பிரணவத்தை கொண்டு இந்த ஆத்மாவை தியானம் பண்ணுங்கோ, தியானம் பண்ணணும், உபாசனம் பண்ணுங்கோ, அங்க உபாசனம்னா உபாசனம் இல்லை வாக்கியார்த்த ஞானம், அதை தெரிஞ்சுங்கோ, அதை தெரிஞ்சுட்டாக்க இட்ட அடைஞ்சுடலாம், எதை அடையலாம், பிரம்மத்தை அடைஞ்சுடலாம். உபாசனத்தை சொல்றது இடத்துல, நீ உபாசனத்தை சொல்லிட்டே என்னாக்கா உண்மையிலேயே அவ சொல்றதுக்கு பதில் பதில் வரும், கேள்வி வந்துடும், அது எப்படி வரும், அது அதுவே வராது. ஏன் வராது அப்படின்னாக்கா, இவ உபாசனமே உனக்கு நீ ஒத்துக்கலையே, உபாசனத்தையே நீ உன்னை ஒத்துக்கலையே, உபாசனத்தையே ஒத்துக்காததுனால இப்ப வந்து அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? நீங்க சொல்றது என்ன, சகுண பிரம்ம உபாசனம், நிர்குண பிரம்ம உபாசனம், அதெல்லாம் சொல்றீங்களே தவிர்த்து கேவலம் வாக்கியார்த்த ஞானத்தினால இதுவே வருதுன்னு சொல்றீங்கோ மோட்சமே, வாக்கியார்த்த ஞானம் தத்துவஞானம், தத்துவஞானம் தான் மோட்சம் சொல்லிட்டு இப்ப இந்த உபாசனத்தினால வருதுன்னு எப்படி நீ சொல்ல முடியும்? ஒன்னால அதுவே சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, நீ வந்து தியானம் தியானத்தினால எது சாதிக்கப்படுறது, மோக்ஷம்னு சொல்றியா? மோக்ஷம்னு சொன்னாக்க உன் பட்சமே விரோதம் வந்துடும். ஏன் அப்படின்னாக்கா மோக்ஷம் சாதிக்கப்படுறதுனாக்கா அது உற்பத்தியா அல்லது நிச்சயமான இதுவா? மோக்ஷம் நிச்சயமா இருக்குதா அல்லது மோக்ஷம் தனியா ஒன்று ஒத்துக்கிறியா? அதுக்கு உற்பத்தி சொல்லிட்டேன்னாக்கா நாசம் வந்துடும், நாசம் வந்துடும். நிறைய கேட்கிறேன் எங்க பாஷ்யக்காரர், இவ யார் மோட்சத்தை அடைகிறா, அது ஒரு ஸ்தலமா அல்லது பிரம்மத்தையே அடைகிறதுன்னு சொல்றியா? அப்படி அடைஞ்சாக்க அடைகிறவன் வேற,
அடைபவன் வேற என்ன ஆயிடுவேன், அப்போ அபிவிருத்தி தான் அந்த ஹானி வந்துடுவேன். அது மாத்திரம் இல்லாம நீ வந்து ஒரு ஒரு முதல் ஞானமும் சரி, முதல் ஞானம்னு என்ன அர்த்தம், பிரம்ம ஒண்டி தான் இருக்கு வேற எதுவுமே கிடையாது, அதை தியானம் பண்ணாலும் அல்லது இது பண்ணாலும் ஒரு வாட்டி தெரிஞ்சிருந்தாலும் ரெண்டு ஒண்ணு தானே. அதாவது தியானம் பண்றதுன்னு என்ன அர்த்தம், பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யாபிரமம், சத்தியம் ஜெகன் நித்யாபிரமம், யுவாகம் நிராபரகாபிரமம், யுவாகம் நிராபரகம், தியானம் பண்ணிட்டே இருக்கணும். இது ஒண்ணு சொன்னாலும் ஒண்ணுதான், பலவாறு சொன்னாலும் ஒண்ணுதான். ஏன்னா இந்த பொய் இருக்கே, பொய் எப்ப போகும் தெரியுமா, சொன்ன முடியும், ஒரு கைத்தை பார்த்து பாம்புன்னு தெரிஞ்சுக்கிறான். அப்ப அந்த பாம்புன்னு தெரிஞ்சிருந்தான்னாக்க அந்த பாம்பு இல்லை அப்படின்னு ஒருத்த வந்து சொல்லிட்டான்னாக்க அந்த பயம் போய் புதஞ்சோ, ஏன்னா இது பாம்பு இல்லை தெரிஞ்சுட்டான், அது பொய்யான ஜானம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறானோ இல்லையோ, ஒரு ஜானமே போதுமே ஒரு வாட்டி தெரிஞ்சிருந்தாலே. ஏன்னா லோகமே முக்கியம், பொய்யான உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரம்மம் தான் சத்தியம், இது எல்லாமே மித்தியா, அதே போருமே. தியானத்துக்கும் அதான் விஷயம், முதல்ல உண்டாடு ஞானத்துக்கும் அதான் விஷயம், இதுவே போருமே. அதனால கொண்டு உங்க சித்தாந்தமே அபசித்தாந்தமா போயிடுவேன், அது தேவையே இல்லையா மாதிரி. அது அது மட்டும் இல்லாம நீயே சொல்ற, நீ வந்து ஞானத்தினான மோட்சம் அப்படின்னு சொல்ற, இந்த விதியினால மோட்சம் நியோகம்னு சொல்றாரு, நியோகம் என்ன விதின்னு அர்த்தம். அப்ப நீ விதி நியோக நியோக விதியினால மோட்சமா அல்லது ஞானத்தினால மோட்சமா சொல்லு. விதியினால மோட்சம் சொல்லிட்டாக்க வந்து வாக்கியார்த்த ஜானாது சத்தஜானாது மோட்சா நீ சொல்றீங்க, அந்த சித்தாந்தம் அடிபட்டு போயிடும். இதை ஒத்துண்டேனாக்க விதி வாக்கியம் அடிபட்டு போயிடும். சரி ரெண்டுமே ஒத்துக்கிறேன்றியா, அப்படி ஒத்துண்டாக்க இந்த மோட்சம் வந்து உற்பத்தி ஆயிடுதுன்னு நீ சொல்லிட்டு ஆயிடும். உற்பத்தி வந்ததுனாக்க ஜென்யம், அது உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னாக்க அதுக்கு நாசம் வரும். லோகத்தை கடம் உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அந்த கடத்துக்கு நாசத்தை நாசத்தை வந்துடுச்சு, நாசத்தை அடைஞ்சிடுது, அதனால அதுவும் அடிக்கிட்டு போயிடுது. அப்போ சித்தாந்தத்தில் எது நிற்கும், எது நிற்கும்? ஆகவே அந்த சித்தாந்தம் சொல்ல முடியாது. சரி ஆதுனிக்க அப்படி எல்லாம் ஒரு விஷயம் சொல்றா, என்ன சொல்ற அப்படின்னாக்க நாங்க விதியெல்லாம் சொல்லலை, நாம சொல்றோம் சில சத்தியம் ஞானம் உணர்ந்தம் பிரம்ம ஏதோ வாயுமானி பூத்தானி தாயந்து பதவியம் சுவாமியார் மற்ற ஆசிரியர் தேகமே வாசியம் சத்திய சத்தம் கல்விதம் பிரம்ம சத்தியராணி சாந்த உபாசித்தே, இது மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கோ அந்த மாதிரி அவா நாடு மகா வாக்கியங்கள்லாம் சொல்ற அந்த வாக்கியத்தினாலேயே வரட்டுமே. தத்துவசி அயமாத்மா பிரம்ம இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு, இந்த வாக்கியத்தினால ஐக்கிய ஞானம் வருது, துவைத ஜானம் போயிடும். ஐக்கிய ஜானம் என்ன அர்த்தம், எல்லாம் ஒண்ணு, அந்த ஒண்ணுன்றதுதான் சரி, ரெண்டுன்றதே தவறு, பிரம்ம ஒண்டிதான் இருக்கு, அதுவே எல்லாம் அதுதான், அதுவே ஜீவனா மாறிடுத்தோ, அதுவே பிரபஞ்சமா மாறிடுத்தோ, அதே தத்துவமசி அயமாத்மா பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி இதெல்லாம் தெரிஞ்சுன்னாக்க இதனாலேயே ஞானம் வந்துடும். இது கூட வந்து லட்சணையாக அவ சொல்லும் படியா இருக்கும், சொன்ன பாருங்க இன்னைக்கு அந்த ஜென்மாத்தியான சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்லணும். அது மாதிரி தத்துவம் அசி தத்து துவம் அசி அப்படின்னு இருக்கு, அங்க எப்படி அர்த்தம் சொல்றது, தத்து அப்படின்னாக்க பிரம்மான்னு அர்த்தம், துவம் அப்படின்னாக்க உத்தாலகர் அப்பா ஆச்சாரியர் அவர் தன்னுடைய சிஷ்யனான புத்திரன் சேதுகேது அவனை பார்த்து சொல்ற தத்துவம் அசி அந்த பிரம்மம் நீயாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டார், பிரம்மம் நீயாக இருக்கிறாய் அப்படின்னு சொன்னாக்க இப்ப நீயாக இருக்கிற நீயாக அப்படின்னு சொன்னாக்க அதுல தெரிஞ்சது என்னது, சேதுகேது தெரிஞ்சுட்டோம், தத்துன்றதுனால பிரம்மம் தெரிஞ்சுட்டோம், அசின்றதுனால இருக்கிறாய் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். இப்ப மூணு மூணு விஷயம் சொல்லிவிடுத்தேன், ஒரு பதத்தினால பிரம்மம், இன்னொரு பதத்தினால இந்த ஜீவன் சேதகேதும், அசின்றதுனால ஒரு கிரியாபதம் சத்தம் அது தெரிகிறது. இப்போ மூணு மூணு விதமா சொல்றது ஐக்கியம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டாக்கா இந்த ஐக்கியம் வராது,
அந்த ஐக்கியம் வரணும்னு என்ன பண்ணணும் தெரியுமா? லோகத்தை எல்லாம் பொய்யின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோ, எல்லாமே பொய். பொய்யன்றதுனால இந்த தோன்றதுனால நீன்றதை எடுத்துடும். அங்கேயும் பிரம்மஸ்வரூபம் தான் இருக்கு, இங்கேயும் பிரம்மஸ்வரூபம் தான் இருக்கு. சத்தினாலும் பிரம்மஸ்வரூபம், தோன்றதுனாலும் பிரம்மஸ்வரூபம், அசின்றதுனாலையும் பிரம்மஸ்வரூபம். அப்படியானாக்க ஒரு பதமே போதுமே, மூணு பதத்தினால பிரம்மம் 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 எது சொல்லணும் அப்படின்னு கேள்வி வந்தாக்கா அதுக்கு சமாதானம் சொல்ற. அவ சொல்ற அது அப்படி இல்லை. சத்தியன்றதுனால என்ன தெரியுமா? இந்த பிரபஞ்சத்தெல்லாம் வியாபாரத்தி பண்ணிடுறது. அது நம்ம பாக்குறோமே, நம்மளை காரணம் வேற நம்ம பார்த்துட்டு இருக்கோமே, அது அப்படின்றதுனால அந்த வேற்றுமை போயிடுறது. ஸ்வம் அப்படின்றதுனால சேரகேது விதைத்தம் பிரம்மம், சேரகேது காட்டும் லட்சணமானவன் அவன் வேறு இவன் வேறு யாவர்த்தம் பிரம்மஸ்வரூபம். அசின்றதுனால ஒரு கிரியெல்லாம் இல்லாதது, கிரியை இல்லாதது, இந்த மனுஷவர்க்கும் இல்லாதது, அதே மாதிரி இந்த சம்பந்தம் இல்லாத ஒரு சுரம், கேவல பிரம்மஸ்வரூபம் மாத்தம். இந்த மூணு ஒன்றா சேர்ந்ததுன்னாக்கா என்ன தோணிச்சு? லட்சணையா பார்த்தா கேவல பிரம்மஸ்வரூபம் தான் இங்க சிந்திச்சது. இதே போறோம், இதை விட்டுட்டு தனியா விஷயம்லாம் சொல்ல வேண்டாம். இதனாலேயே நமக்கு வாக்கியம் வந்துடுறது. அது இல்ல இல்ல, இப்ப வந்து அவெல்லாம் இதுதான் சொன்னாலே அந்த இது வந்து முன்னாடி சொன்னா சில பட்சங்கள்லாம் அதெல்லாம் கூட இவெல்லாம் ஒத்துட்டு இல்லையோ, புரிஞ்சுக்கோங்க. அந்த வாக்கியம் அவளே இந்த முன்னாடி சொன்னமே, ஒருத்த வந்து நிஷ்பஞ்சம் குறியாத்துன்னு சொன்னா, இன்னொருத்தன் ஓமிச்சு ஆத்மானம் ஜாயகன்னு சொன்னா, அவள் கூட தான் இதெல்லாம் ஒத்துட்டு இருக்கா. அப்படி வச்சுட்டு தனியா நீ என்ன சொல்றது இது அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு சமாதானம், அப்படி இல்லை அவ சொன்னது எப்படி தெரியுமா? ஒரு விதி வாக்கியத்தை சொல்லி அந்த விதி வாக்கியத்துக்கு, அந்த விதி வாக்கியத்துக்கு சேஷமா தத்துவம் சேர்ந்த வாக்கியங்கள்லாம் அவ சொல்றா. நாங்க அப்படி சொல்லல, சேஷம்னா அங்கமா இருக்குதுன்னு அப்படி சொல்லல. விதி வாக்கியமும் உங்களுக்கு வேண்டாம், கேவலம் தத்துவம் செய்யும் ஆத்மா பிரம்ம, இந்த மாதிரி வாக்கியங்கள் ஸ்பஷ்டமா நேருக்கு நேரம் சொல்லிட்டு போறது. எப்படி நாம சொல்றோமோ அந்த மாதிரி சத்திய ஞானம் தந்தேன், ஏதோ பாயமானி பூதான் ஜாயிச்சு நம்ம சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி இவாத சொல்றா சத்தம சீத்தியாய மகா வாக்கியங்கள். அந்த மகா வாக்கியங்கள் தான் இப்ப சொல்றது. அதுவே போருமே, அதுவே போருன்றதுனால அதை விட்டுட்டு என்ன சொல்லணும், அதை கற்பிக்கணும் விரிவாக்கியம்னுட்டு. அதனால கற்பிக்க வேண்டாம். அதனால மொத்தமாவே இந்த இதுதான் இங்க இருக்கு. தர்மமே இல்லாம கேவலம் லட்சணையா அறியப்படுகிற நிர்குணமான ஒரு பிரம்மம் இருக்கு அப்படின்னு தத்துவம் சேர்ந்த வாக்கியங்கள்னால நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி மூணு பட்சம் அவர் சொல்ற, அந்த மூணு பட்சத்தையும் இப்ப அடிச்ச கொஞ்சம் கண்டனம் பண்ணவே அந்த மாதிரியாக அதை அவாறே ஒத்தர கொத்தர் அடிச்சுக்கிறார். அதனால அவாறே ஒத்தர கொத்தர் அடிச்சிருந்ததுனால கடைசியில மீமாம்சகன் சொல்றான், இந்த அதாவது முதல்ல நிஷ்பஞ்சீகரணம் புரியா அப்படின்னு ஒரு பட்சி சொன்னான் ஒரு அத்வைதி. அத இந்த நியோகவாதி இருக்கான் பாருங்கோ, ஓமித்தி ஆத்மானம் தியாயத்தை தியான விதின்னு, அந்த நியோக தியான விதி பட்சக்காரன் அவனும் ஒரு அத்வைதி. அவன் அவளை கண்ணம் பண்ணான், அவளை கண்ணம் பண்ணான். அவர் ரெண்டு பேரையும் தத்துவம் சீன சொன்னான் கடைசியில, அவன் வந்து அவ ரெண்டு பேரையும் கண்ணம் பண்ணிட்டான். இவன் அவனை கண்ணம் பண்ணான், அவ ரெண்டு பேரும் இவன் கண்ணம் பண்ணான். இவனை பூர்ணிமாசன் என்ன பண்றான், எப்படி என்ன பண்றான்னாக்கா பூர்ணிமாசன் எல்லாம் சத்தியம் சொல்றவன் பிரபாகரன். நேரம் பார்த்துட்டு இருக்க லோகத்துல நான் சொல்லோட இருக்கேன், நீங்க சொல்லோட இருக்க, எல்லாரும் காரியங்களை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிட்ட எதுவுமே எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, நிற்கணும் நிற்கணும் எப்படி நீ சொல்ல முடியும்? எல்லாம் சகுனம் தான் இருக்கு, எல்லாம் சகுனம், எல்லாம் சத்தியம். அப்படி இருக்க நீ பொய்யன்னு எப்படி சொல்லுவேன்? இந்த மாதிரி சொல்லவே முடியாது. அதனால இது விரோதம் தான். இது இந்த விரோதம்ன்றது எந்த விதத்திலையும் உன்னால வந்து இது பண்ண முடியாது. சத்தம் சீன அர்த்தம் சொன்னே, நீ லட்சணையா சொன்ன, ஏன் லட்சணையா சொல்ற? லட்சணையாவே சொல்லாது, நேரா சொல்லு. கரு அந்த பிரம்மம் சுவம், அவனால அவனுக்கு அதிகமா இருக்க சொல்லிக்கும். நான் வேதாந்தி, எங்க விசிஷ்டா பேசுற
நம்ம சூத்திரக்காரன் என்ன சொல்றீங்க, நம்ம பாஷையார் என்ன சொல்ற, நம்ம சொல்லிடுவோம். கபி சுத்தமான பிரம்மன், துவம் ஒன்மை சரீரமாக உடையவனவன், அசி இருக்கிறாய், நீ அவனுக்கு சரீரமாயே இருக்கிறாய். அதை சொல்றதை காட்டணும். தத்துன்றதுனால சுத்தமான பிரம்மஸ்வரூபம், துவம் அப்படிங்கிறதுனால சேதக்கேது சரீரி பரமாத்மா, அசின்னு இருக்கேன்னா எழுந்துட்டு போட்டோம், இருக்கிறான் கிடையாது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதுக்கு ஏன் அப்படி வந்ததுன்னாக்கா அங்க தொம் இருக்கு, அது வியாக்கரணம் கிராமர் பிரகாரம் இலக்கணம் பிரகாரம் தொன்னு வந்து நீ அப்படின்னு சொன்னாக்கா இருக்கிறாய், நீ இருக்கிறதுன்னு வராதே, நீ இருக்கிறாய்னா பிரயோகம் பண்ணணும், அந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணிடணும், பண்ணிட்டு அதுக்கு அர்த்தம் சொல்லணும். அந்த ரெண்டும் ரெண்டு விஷயத்த சொல்றது, தத்துவன்றதுனால பிரம்மஸ்வரூபம், சுவன்றதுனால இவனை சரீரமாக உடையவன் உடைத்தது பிரம்மம், அசின்றதுனால இருக்கிறது, அதனால எல்லாமே சொல்லிட்டு அதனால நாங்க அதை சொல்லிடுவோம். இப்படி ஒவ்வொரு பட்சமும் ஒத்தரக்கொத்தர் அடிக்கிட்ட அத்தனை பட்சத்தையும் இங்க வந்து அவாவாருக்குள்ளேயே அடிச்சுட்டு முடிச்ச உடனே கடைசியில ஒரு அத்வைதியே இன்னொரு அத்வைதி கிரணம் பண்ணோம், அந்த ரெண்டு பேரையும் மூணாவது அத்வைதி கிரணம் பண்ணோம், அந்த மூணு பேரையும் பிரபாகரமியாவும் கிரணம் பண்றான், கடைசியில் அந்த பிரபாகரமியாவும் அத்தனை பேரோட சேர்த்து பாஷ்யக்காரர் கிரணம் பண்ணிட்டு சூத்திரக்காரர், இதுதான் நம்ம சித்தாந்தம். அத இந்த ஸ்லோகம் அழகா சொல்றது, பாருங்க எத்தை பிரம்மேகே நிஷ்பிரபஞ்சீகரண விதிபதம் ஜான வித்யர்த்தமன்யே நிர்தர்மாத்வைத வாக்கியோபதிருதமுபரே சித்யதீதி ப்ரவந்தி தேஷாம் யேஷாம் ஸ்வபக்ஷ ஸ்வவசன விஹதி வியாகுலானேக ஜல்பஹ கல்போயம் பாஹ்ய கல்பஹ கிருதமதி பரிஷத் பீடமர்தைரமர்தி பீடமர்தைஹி அமர்தி அமர்த்தி நிரசனம் பண்ணிட்டா, ஒண்ணு சக்கரா ஒண்ணுமே இல்லை இதுன்னு சொல்லிட்டா, இப்படி அவன் சொல்றா தெரியுமா, பிரம்மைக்கே ஏகே சில அத்வைதிகள், அவன் யாரு அப்படின்னா மூணு பேர் இங்க சொல்றா, மூணு அத்வைதிகள் இங்க சொல்லப்படுற பாஷ்யத்துல என்னன்னாக்க, ரெண்டு பேர் தரன் மாயாவாதிகள் பேர், பிராச்சீன மாயாவாதிகள் பிராச்சீன அத்வைதவாதிகள், அவளுக்குள்ளவே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம். அதுல முதல் மாயாவாதி சொன்னான், ஏகே சில அத்வைதிகள் பிரம்மமானது நிஷ்பிரபஞ்சீகரண விதிப்பதம், முதல்ல சப்பிரபஞ்சமா இருந்தது, பார்க்கிற மொழி எப்போ பிரபஞ்சத்தோடு இந்த பிரம்மம் இருக்கு, அத நிஷ்பிரபஞ்சீகரண விதிப்பதம் பிரபஞ்சம் அற்றதாக, அத மாதிரி வாக்கியம் இருக்கு. என்னது நதிருஷ்டேகே திருஷ்டாரம் பச்சே நமதேகே மந்தாரம் மன்னிதா, அதாவது எதை பார்க்கிறோமோ அது பார்வை இருக்கே அது உண்டிதான் உண்மை, பார்க்கிறவன் இல்லை, ஞாத்தா கிடையாது ஞானம் உண்டிதான் இருக்கு, அது மாதிரி மதி இருக்கு மந்தா இல்லை, மந்தான்னாக்கா நினைக்கிறவன் இல்லை, ஆனா அதுவே போதும் வேற எதுவுமே கிடையாது. அப்போ நேர நேரம் போயிட்டே போங்க, அந்த மாதிரி பிரம்மன் ஒண்ணு இருக்குது, அந்த பிரம்மத்துக்கு ஞாத்திரத்துவம் கிடையாது, ஞாபகமே இல்லைன்னா வேற தர்மமே இல்லை, எதுவும் இல்லாதாக பண்ணிடணும். நிஷ்பிரபஞ்சீகரண விதிப்பதம், நிஷ்பிரபஞ்சீகரணம் பிரபஞ்சம் அற்றதாக இந்த பிரம்மமாக இருக்கணும், பிரம்மம் இருக்கணும் அது விதிப்பதம், அந்த விதிக்கு ஸ்தானமா இருக்கு. சப்பிரபஞ்சம் நிஷ்பிரபஞ்சம் புரியா அப்படின்னுட்டு இங்க வந்து அந்த வாக்கியத்தை நீங்க கற்பிக்கணும். இது அவளுடைய ஒரு இது, அது அந்த பிராச்சீன அத்வைதியில ஒரு பட்சம். அது அடுத்தவன் சொல்றான் கிடையாது, தியான வித்தியர்த்தவன் தியான நியோகவாதின்னு பேர், அவனுக்கு நியோகம்னா விரிப்பதன் அர்த்தம். இவ ரெண்டு பேரும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, ஒருத்தன முதல்ல அவன் சொன்ன என்ன சொன்னான், வெதிரேக முகேன அதாவது எதிர்மறையா சொன்னான், நிகேதம் பிரபஞ்சத்தை பிரபஞ்சம் இல்லாததா பண்ணிடும் அப்படின்னா, இங்க அப்படி இல்லை அதெல்லாம் வேண்டாம், ஆத்மாவை தியானம் பண்ணு பார்க்கணும் பண்ணு அதுவே போறது, அதை விட்டுட்டு
இந்த இது இருக்கு அது தேவையில்லை அப்படின்னுட்டு ரெண்டாவது புருஷன் இங்க சொன்னார். மூணாவது நிர்தர்ம அத்வைத வாக்கிய உபசரித்தம். அப்பறே இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கனாக்கா நிர்தர்ம தர்மமே இல்லை, தர்மம் தான் குணம், சகுணம் இல்லை அது நிர்குணம். அதை போதிக்கக்கூடிய அத்வைத வாக்கிய அத்வைத வாக்கியங்கள் தத்துவசி அயமாத்மா பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி இந்த மாதிரி வாக்கியங்கள் அவைகளை உபசரித்தம் லட்சணையா சொல்றது. அந்த வாக்கியங்கள் ஸ்பஷ்டமா சொல்லல, அத்வைதம் சொல்லல அல்லது ஐக்கியம் சொல்லல, ஆனா அதுல நம்ம தெரிஞ்சுக்கணும் அகம் பிரம்ம அஸ்மி நான் பிரம்மமாக இருக்கிறேன். நான் வேற பிரம்ம வேற வந்துருவேன் என்ன கிடையாது, கேவலம் சுரூபம் பிரம்ம மாத்திரம் தான் இருக்குன்னு நினைப்போம். அத்வைதி எழுதுற ஸ்லோகம் அகமேவ பரம் பிரம்ம மஹ்யமேவ நம உணவகா அப்படிங்கிறது, நான் தான் பரம் பிரம்மம், எனக்கே நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன், என் தொழத்தே நமஸ்காரம் அப்படிங்கிறார். நானே பிரம்மம், நானே நமஸ்கரிச்சுக்கிறேன். இது இங்க நமஸ்கர்த்தா யாரு நமஸ்காரியம் யாரு அப்படின்னு சொல்லுவார். கேட்டா அவன் சுரூபம் தான், வெறும் ஞான மாத்திரம், சேவிக்கிறவனும் இல்லை சேவிக்கப்படுபவனும் இல்லை, இருக்கிறது கேவலம் சுரூபம் மாத்திரம் பிரம்மம், ஞானே கரசம் பிரம்மம் அப்படின்னு நம்ம சொல்றார். இப்படி உபசரித்தம் அப்புறம் சித்தரீதி பிரவந்தி இந்த மாதிரி சித்திக்கிறது அப்படின்னு பிரவந்தி சொல்றா சில பேர். இந்த மாதிரி மூணு பட்சம் இங்க சொல்லிட்டாரு. இந்த மூணு பட்சத்துல கண்ணன் எப்படின்னாக்கா தேஷாம் ஏஷாம் தேஷாம் ஏஷாம் தேஷாம் இந்த அவர்கள் மூன்று பேர் வாழ்க்கை ஸ்வபக்ஷ ஸ்வபச்சன விஹதி ஸ்வபக்ஷ விஹதி ஸ்வபக்ஷ விரோதம் அபசித்தாந்தம் அர்த்தம், தவறான சித்தாந்தம். அது மாதிரி ஸ்வபச்சன விஹதி தான் சொல்றது வசனத்துக்கே விரோதம் அது இருக்கு. வியாக்குளம் பரஸ்பர வியாக்குளம் இருக்கு, அநேக ஜல்பம் இருக்கு, ஜல்பம்னா உளர்றது அது இருக்கிறது. அதனால இந்த சித்தாந்தத்தை அங்கீகரிக்க கூடாது. மகிழ்ச்சிகார் சொல்றான் என்ன இது பாஷ்ய கல்பம், இது பாஷ்ய கல்பம்னா என்ன அர்த்தம், பௌத்த மத சொல்லினது பௌத்தால்தான் அப்படி சொல்ற, நீ என்ன சொல்ற பௌத்தன் வந்து வேதாந்தின்ற போர்வையில பௌத்தன் சொல்றத சொல்ற, அதனால நீ பிரச்சன்ன பௌத்தன் மறைஞ்சு இருக்கிற பௌத்தன், அவன் நேருக்கு நேரா சொல்ற பௌத்தன் அவன் பிரகட பௌத்தன், நீ பிரச்சன்ன பௌத்தன், பிரச்சன்னா மறைஞ்சிருக்கிறது. அதாவது வேஷம் போட்டு இருக்க வேதாந்தின் வேஷம் போட்டு நீ வந்து பௌத்தன் சொல்ற தத்துவத்தையே சொல்ற, அது எதுக்கு உபயோகம், அது தேவையில்லையே. ஏன்னா உன்னுடைய பட்சத்துல எவ்வளவு விரோதம் பாரு, அநேக அநேக ஜல்பகன்னு சொல்லிஹதி வியாக்குல அநேக ஜல்பகா அப்படின்னு சொல்ற சுவாமி. அதுல சுவபக்ஷத்துல என்னென்ன விரோதம் அப்படின்னா அநேக ஜல்பங்கிறது விரோதம், ஏக ஜீவவாதகம் பிரம்ம ஒண்டிதான் இருக்குன்னா, அப்புறம் பிரம்ம இருக்குது பிரம்மத்தினால கல்பிக்கப்பட்ட அனைத்து ஜீவன்களும் ஒரு ஜீவன் தான், ஜீவன் இருக்கா அப்ப பிரம்ம ஒருத்தன் அனைத்து ஜீவன்களும் ஒரே ஜீவன் தான் அப்படின்னு சொல்ற, அனைத்து ஜீவன்களும் ஒரே ஜீவன் சொல்லிட்டாக்கா இப்போ தேவரிகளுடைய துக்கம் எனக்கு தெரியணும், என்னுடைய சுகம் தேவரிகளுக்கு தெரியணும், தெரியலையே லோகத்துல அப்போ இல்ல இல்ல அனைத்து ஜீவன் ஒத்துக்கிறேன், அநேக ஜீவன் ஒத்துண்டேன்னாக்கா அநேக ஜீவனும் பிரம்மன் தானே, அந்த பிரம்மம் சர்வைக்கியமா இல்ல அசர்வைக்கியமா, அது சர்வைக்கியம் சொல்லிட்டீங்கன்னாக்கா அப்போ நாம எல்லாருமே பிரம்மன் தானே, அப்ப எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சாடுமே, ஏன் தெரியல, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய தெரிஞ்சிருக்கணும் ஆனா தெரிஞ்சுங்களையே. அதனாலயே ஒவ்வொரு ஜீவனும் வேற வேற அப்படின்னு சொல்லணும். இப்படி அநேக ஜீவவாதம் இல்ல இல்ல, இப்ப பிரம்ம வந்து சர்வஜ்ஞான்றது வாஸ்தவம் தான், அது எப்ப தெரியுமா, அது பிரம்மமா சுரூபமா இருக்கேதான், பிரம்மத்துக்கே அஜ்ஞானம் வந்துருச்சுனாக்க அப்ப சர்வஜ்ஞத்தம் போயிடுமே, பிரம்மமே பிரம்மத்துக்கே அஜ்ஞானம் வந்துருச்சு. இது பிராச்சீன அச்சேரியருடைய மதம், பிரம்ம அஜ்ஞானவாதிகள் பேர், பிரம்மத்துக்கே அஜ்ஞானம் வந்துருச்சு, பிரம்மத்துக்கே அஜ்ஞானம் வந்துருச்சுனாக்கா அவ என்ன பண்ணுவா,
நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்போ ஒண்ணுமே தெரியாத பிரம்மத்துக்கு எப்படி சிருஷ்டி பண்ண தெரிஞ்சது? எப்படி இத்தனையும் பண்ணிட்டு இருக்கு? ஒவ்வொருத்தருடைய பிரவர்த்தியும் எப்படி வந்தது? மாத்தி மாத்தி பண்றதுக்கு அது யாரு ஞானம் கொடுத்தா? அதே பிரம்மன், ஒரே பிரம்மன் தான் இப்படி ஆயிருக்கு. அத்தனை ஜீவனா, அத்தனை ஜீவனா பிரம்மனே மாறிடுச்சுன்னு சொல்ற, அதுக்கு அஜ்ஞானமா வந்துருச்சுன்ற, அது சர்வஜ்ஞம் இல்லைன்ற. இப்போ அப்ப அஜ்ஞானம் வந்துருச்சுனாக்க அந்த சர்வஜானீகரசமான பிரம்மத்துக்கே அஜ்ஞானம் வந்துருச்சுனாக்க அந்த விஷ்ணு படத்துல வரும் பாருங்க, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் வேலை செய்யற பைத்தியக்காரங்க, பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற பைத்தியக்கார டாக்டருக்கே பைத்தியம் முடிச்சதுனாக்க, எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பண்ற வைத்தியம் வந்து இந்த பைத்தியக்கார டாக்டருக்கு வைத்தியம் பார்ப்பான். இது பரியாஸ்தம் சொன்ன விஷமிக்கணும் சொல்லுவாங்க. ஆனா வசுதாக ஞானீகரசமான பிரம்மம், அந்த பிரம்மத்துக்கு போய் எப்படி அஜ்ஞானம் போவோம்? அஜ்ஞானம் வந்துருக்குன்னா அது அஜ்ஞானம் எப்படி போச்சு? அஜ்ஞானம் எப்படி போச்சு? அதுக்கு போகவே போக முடியாது. அது ஞானம் யார் கொடுக்குறா? சரி, இத்தனை ஜீவன்கள் இருக்கு, பிரம்மம் தானே அஜ்ஞானமா வந்திருக்குன்ற, இது எனக்கு தத்துவார்த்த ஜானம் வந்துருச்சுனாக்கா அனைத்து பேருக்கும் வந்துட்டு வந்துருக்கணும் முடியும். எனக்கு தத்துவ ஜானம் வந்தது அனைத்து பேருக்கும் வரலையே, பார்க்கிறவன் அப்போ எப்ப மோட்சம் கிடைக்கும்? நான் பிரம்மமா மாறிடுறேன், மாறிட்டேன்னாக்கா அப்போ நானும் பிரம்மம், நீரும் பிரம்மம், அவாளும் பிரம்மம், இவாளும் பிரம்மம். அப்போ ஒரு பிரம்மத்துக்கு ஞானம் வந்தாலே பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் போயிடணும் முடியும். இப்ப அத்தனை பேருக்கு எப்ப ஞானம் வந்து எப்ப இந்த பிரம்மம்னு சித்திக்கும்? இது எப்படி உங்க சித்தாந்தத்தில் ஒட்டி வரும்? அதனால பிரம்ம அஜ்ஞானவாதம் நீ சொல்ற, இல்ல இல்ல இதுக்காக நான் என்னென்ன சொல்றோம், பிரம்ம பிரம்மத்துக்கு ஜீவபாவம் வந்தது, பிரம்மத்துக்கு ஜீவபாவம், அதாவது பிரம்மன் ஜீவனா நினைச்சிருந்தது தன்னை, நினைச்சிருந்த உடனே அந்த ஜீவபாவம் தான் நாம எல்லாம், நமக்கு அஜ்ஞானம் வந்ததுன்னு அவ சொல்ற. அப்போ கேள்வி கேட்கிறா, இது ஆரம்பமாக அழகா கேட்கிறார் பாஷகாரர், பிரம்மத்துக்கு ஜீவபாவம் வந்ததுன்னு எழுதியோ, சுத்த தத்துவமா இருக்கக்கூடிய ஞானீகரமான பிரம்மத்துக்கு ஜீவபாவம் எப்படி வந்தது? எதனால வந்தது? எந்த அஜ்ஞானத்தினால வந்தது? எந்த உபாதியினால வந்தது? எதனால வந்தது? அதை நீ சொல்லி எனக்கு, அது நீ காரணம் சொல்லிட்டேன்னாக்கா அது பிரம்மத்துக்கு அஜ்ஞானமா ஜீவத்துக்கு அஜ்ஞானம் சொல்லி கேள்வி வரும். இப்படி அபிவஸ்தியா போயிட்டே இருக்கும். அதனால ஜீவ அஜ்ஞானம் சொன்னாலும் சண்டை வருது, ஒத்து வரல. பிரம்ம அஜ்ஞானம் சொன்னாலும் விரோதம் வருது, அநேக ஜீவவாதம் சொன்னாலும் விரோதம் வருது, ஏகஜான ஏகஜீவாதம் சொன்னாலும் விரோதம் வருது. அது மட்டும் இல்லாம மாயின்னு ஒண்ணு, அவித்தியன்னு ஒண்ணு, இது ரெண்டும் வேற வேறன்னு ஒரு பட்சம் கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு பட்சம். அதே மாதிரி ஏன் அப்படின்னாக்கா, ஈஸ்வரனுக்கு வந்தாக்கா மாயை, பிரம்மத்துக்கு வந்தாக்கா அஜ்ஞானம், அல்லது பிரம்மத்தால் கற்பிக்கப்பட்ட ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரனுக்கு வந்ததுன்னா மாயின்னு பேரும். அதோ பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் வந்தது, அப்புறம் சகுன ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரனுக்கு இது வந்தது, ஞானம் வந்தது அப்படின்னு சொல்லணும். அதுதான் மாயை அப்படின்னு சொல்லணும். இப்படிதான் சொன்னேன்னாக்கா அங்கேயும் இப்ப நான் கேட்டவே பிரம்மத்துக்கு எப்படி அஜ்ஞானம் வந்தது? பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் வந்துட்டோ அதுலேருந்து ஒரு ஈஸ்வரனுக்கு எப்படி வந்தான்? அந்த ஈஸ்வரனுக்கு மாயின்னு எப்படி வந்தது? அது யார் கொடுத்தா? இதெல்லாம் வரிசையா திருப்பி திருப்பி கேள்வி வரும். அந்த கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்ற? அதே மாதிரி பிரதிபிம்பவாதம் அப்படிங்கிறார், ஒரு கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடியில் ஒருத்தன் பார்க்கறான், பார்த்தானாக்க அவன் முந்தைய தெரியறது. ஆனா கண்ணாடியில எத்தனையோ அழுத்து இருக்கலாம், அதனால என் மூஞ்சியில அழுத்து இருக்க மாதிரி இருக்கு. இப்ப வந்து பிரம்மன் என்ன பண்ணிட்டுன்னு தன்னை பார்க்கறது, பார்த்துட்டு அந்த கண்ணாடியில எப்படி நம்ம மூஞ்சியில் இதெல்லாம் தெரியறதோ அந்த மாதிரி பிரம்மத்துக்கும் வருது அப்படின்னு அவன் சொல்லணும். அப்படி சொன்னாக்க அதுவும் விரோதம். ஏன் அப்படின்னா பிரம்ம எதுல பார்த்தது? பிரம்ம உண்மைதான் இருக்கு, ஒரே ஒரு பிரம்ம இருக்குச்ச, இன்னொன்னு ஒண்ணு இல்லவே இல்லையே. இல்லாத ஒண்ணு ஒரு கண்ணாடி தான் நான் என்ன பாக்குறேன். அந்த மாதிரி பிரம்ம எப்படி தெரிஞ்சின்றது? எப்படி அதுக்கு அந்த அஜ்ஞானம் வந்தது? அதனால அந்த பிரதிபிம்பம் எப்படி வரும்? அதுவும் வராது. இந்த மாதிரி இன்னொன்னு நிறைய சொல்லிட்டு போறேன் நான், வந்து உபாதி அவச்சின்னமான ஜீவத்துவாதம். உபாதி, ஒரு பத்து பாத்திரம் வைக்கிறீங்க வாசல்ல,
பத்து பாத்திரத்துல ஜலத்தை குட்டி வச்சிருவீங்க. அப்ப சூரியன் பத்து பாத்திரத்திலையும் சூரியன் தெரியும் இல்லையோ, அப்ப சூரியன் ஒன்னா பத்தா? நீங்க பத்து சூரியன் சொல்ல மாட்டோம், ஒண்ணுதான். அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு உபாதி, ஏதோ இது மாதிரி சூரியனுக்கு எப்படி பாத்திரங்களோ அந்த மாதிரி பிரம்மமே ஜீவனா வந்துருச்சு உபாதியினால, ஏதோ ஒரு காரணத்தினாலன்னு சொல்லணும். அந்த உபாதி யாருக்கு வந்தது? எப்படி அஜ்ஞானம் வந்ததோ அது மாதிரி உபாதி யாருக்கு வந்தது? பிரம்மத்துக்கு வந்ததுன்னு சொன்னாக்கா அது திருப்பி நாங்க கேட்ட மாதிரி விரோதம் வரும். சர்வஜ்ஞமான பிரம்மத்துக்கு எப்படி இது மாதிரி வந்தது? அந்த இதுக்கு நீ என்ன பதில் சொல்ற? அதுவும் வராது. அந்த மாதிரி ஜீவன் முக்திவாதம் ஒன்று சொல்ற, ஜீவன் முக்தி பட்சம்னாக்கா இங்க ரெண்டு பதம் இருக்கு, ஜீவனும் ஜீவனம்னு ஒரு பட்சம் ஒரு பதம், முக்தின்னு ஒரு பதம் இருக்கு. இதுல ஜீவனத்துக்கு முக்கிய அர்த்தம் கிடையாது, அது கவன உபசாரம் தான். அது முக்தின்றதுதான் உண்மையான அர்த்தம். ஜீவனம் முக்தி ரெண்டு இருக்கு, ஜீவன் முக்தி. ஜீவிச்சுட்டே இருக்கிறவனுக்கு முக்தி வந்துருச்சு, இங்கேயே இருக்கான், சம்சாரத்திலே இருக்கான், சம்சாரத்துல ஜீவிச்சுட்டு இருக்கிறவனுக்கு முக்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும். அது சொல்லச்ச அந்த ஜீவன் அப்படின்னு சொல்லச்ச, ஏன்னா வாக்கியம் இருக்கு அத்த பிரம்ம சமஸ்டே அப்படின்னு இருக்கு. அத்த பிரம்ம இங்கேயே பிரம்மமா மாதிரி அனுபவிக்கிறான். அதே மாதிரி சொல்றவங்க சொல்றவா இல்லையோ, அமிர்தீ அப்படின்ற ஈக இங்கே சம்சாரத்திலேயே அமிர்த அமிர்தோ பவதி, அமிர்தன் ஆயிடுறான், முக்தன் ஆயிடுறான் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. சொல்றதுக்கு சொல்றோம், கமேகம் வித்வான் அமிர்த ஈக பவதி. இந்த மாதிரி ஞானம் வந்துருச்சுனாக்க இங்கேயே அவனுக்கு வந்து மோட்சம் கிடைச்சிருதுன்னு இருக்கே, இங்கேயே மோட்சம் கிடைச்சிருதுன்னு சொன்னா ஜீவன் முக்தி. அதனால ஜீவனம் பொய், முக்தின்றதுதான் உண்மை. அதனால ஜீவன் முக்தி ஜீவன் முக்தன் ஆயிடுறான். இங்க பாச்சாத்து ஞானம் வந்து எனக்கு மனசுல பிரதிஷ்டம் வந்துருச்சுனாக்க இவன் ஜீவன் முக்தனாக மாறிடுறான் அப்படின்னு ஜீவன் முக்திவாதம் உன்னை சொல்றாவா? அது எல்லாரும் கடனம் பண்ணிட்டா, ஆபத்தம் வரை கடனம் பண்ணிட்டார். பாஷகாரர் அதை உபாரிக்கிறார், பாஷகாரர் சகிக்கிறார். ஜீவன் முக்தன் நீ சொல்லிட்டேன்னாக்கா அவனுக்கு ஏன் பசி தெரியறது? பசி ஏன் தெரியறது? உடம்புல சோர்வு தெரியறது, சுகம் தெரியறது, துக்கம் தெரியறது, இப்படிதான் இருக்கோ. இவைகள்லாம் பொய் தானே. அதனால ஜீவன் முக்தன் ஜீவன் எனக்கு ஒட்டுதான் இருக்கணும். ஆனா லோகத்தை பசி பசி நிறைய அடையலாம். அவர் ஏதையும் வந்து கண்டனம் பண்ற சதுதோஷன் ஸ்லோகம், அது ஏதையும் சொல்லலையாம் வந்து யதாகுன்னு போட்டிருக்க. என்னன்னாக்கா இது சந்தியாவந்தன வேலாயாம் பிரம்மாஹமிதி மன்னியது, கண்ட நட்டுக்க வேலாயாம் தண்டமாதாய தாசி அப்படின்னு பரியாசம் பண்றாளாம். என்னன்னாக்கா சந்தியாவந்தனம் நானே பிரம்மம், எனக்கு எதுவும் சந்தியாவந்தனம் அப்படின்னு கேட்கிறா. அதே ஒருத்தன் லட்டு விநியோகம் பண்ணினானா, உடனே தண்டத்தை தூக்கி ஓடலையை வாங்கிட்டு பசி சாப்பிடணும்னுட்டு. அப்ப நீ பிரம்மம் இல்லையா? பிரம்மத்துக்கு பசி தெரியாதே, அது ஒண்ணுமே இல்லைன்னு நீ சொல்றீங்கயே, ஒண்ணுமே இல்லாத பிரம்மத்துக்கு இவர்கள்லாம் வருமா? அதெல்லாம் வராதே. அதனால நீ வந்து எப்படி வரேன் பரியாதம் பண்ற? அதனால ஜீவன் முக்தின்றது நம்ம சித்தாந்தம் எப்படி தெரியுமா? ஜீவனம் தான் முக்கியம், முக்தின்றது கவனம். சுவாமி நிச்சயம் புரியாது இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்றோம். சுவாமியே வந்து சுவாமி நிச்சயம் சொல்லிதான் அவர் அப்படி எழுந்து இருக்கார். ஒரு சின்ன வருத்தாந்தம், அந்த காலத்துல நாவல் பாக்கம் உங்களாம் வாசுதேவாச்சாரம் தெரியும், திருவனந்தபுரத்தில் இருக்கார். அவருடைய பிதாவன் அந்த சுவாமி என்ன பண்ணார்னாக்க, இன்னொருத்தரோட போய் நாவல் வாங்க பெரிய சுவாமி காஞ்சிபுரத்தில் எழுந்தார். எங்க ஆச்சாரியருக்கு ஆச்சாரியர் அவர் கடைசி காலம், அவர் தீர்த்தா மாறணும். தீர்த்தா மாற சமயத்துல அவருக்கு போய் அவர் தீர்த்தா மாறி விட்டுருக்கார், இன்னும் ஸ்நானம் பண்ணி இருக்கிறார். வைக்கச்ச இவன் வயசானவர் அக்னிஹோத்திரம் சுவாமி வாசுதேவாச்சாரருடைய பிதாமகன். இந்த கூட இருந்த பிள்ளை அவர் இப்படி அப்படின்னு கொஞ்சம் நடுவு நடுவை பார்க்கிறார். ஏன் நடுவை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம தீர்த்தாமட்டு வந்துட்டோம், அந்த சுவாமிக்கு தீர்த்தாமணின்னு இருக்காரு, அவர் இன்னும் தீர்த்தாமணி இல்லையோ,
அதனால அவர் வந்து இப்போ அசுத்தமா இருக்காரு, விழுப்போடு இருக்காரு. விழுப்போடு இருக்கிறதுனால அவர் மேல அவர் பற்றோன்னு நம்ம தெரிஞ்சது அவன் விளையாடுவேன், அதனால கிட்ட வர மாட்டேன்றார். அங்கேயிருந்து அப்படி இப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தார். அந்த அக்னிஹோத்திர சுவாமிக்கு அப்ப கோபம் வந்துச்சு, ஏண்டா இவர் சீதாமான்ல அதனால மேல பட்ட விழுப்புரம் பாக்குறியா? இப்ப இவர் நிச்சயசூரிக்கு சொல்லிடுவார், நிச்சயசூரிக்கு சொல்லிடுவார். இப்ப நிச்சயசூரி மாதிரி இவர் இறந்து இருக்கிறதுனால இவர் மேல நம்ம பட்டுட்டோம்னு வச்சுக்கோ, நாம சுத்தமா விடுவோம். ஆனால் நாம விழுப்போட இவர் பேர்ல பட்டுட்டோம்னு வச்சுக்கோ, இவருக்கு அசுத்தம் வந்துடும். செஞ்சுக்கோ, இவர் என்னைக்கும் நிச்சயசூரியா இருக்கார் இவர். அதனால இவர் இது மாதிரி பார்க்காத, வா இங்க பக்கத்துல இருந்து எல்லாம் பண்ணு. அவர் மேல பட்டாரு நமக்கு சுத்தம். ஓசீவரன் சுவாமி அப்படிதான் இருந்துள்ள நேரம், ரெண்டு பேர் வந்தா ரெண்டு பேரும் மேலப்பட்டுட்டா, ரெண்டு இந்து பரம்பு பாகவதார் மேலப்பட்டுட்டா. உடனே அந்த சுவாமி சாட்சியான், க்ஷமிக்கணும் மேலப்பட்டுட்டேன் அப்படின்னு விட்டு. உடனே கோஷிபுரம் சுவாமி சாட்சியான், மேலப்பட்டேரா இன்னைக்குதான் அடியன் பரிசுத்தனானேன், தேவரிகளுடைய ஸ்பர்சம் கிடைச்சதுனால அடியனுக்கு வந்து சுத்தி வந்துருச்சு. ஏற்கனவே சொல்லிருப்பேன், சாரா சுவாதினியில வந்து இது சாய்க்கிறார் கிருஷ்ணபிரசாத் வியாக்கியானத்துல திருவன் தேசியன் சந்தோஷம் பண்ற பெருமாளுக்கு, பெருமாள் சந்தோஷம் பண்ற சமயத்துல அந்த பிரதிஷ்ட பண்ணச்ச மகாபாரத ஆலிங்கனம் உண்டு, பரம சிரேஷ்டரா இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியர். அவர் ஐஷன் வந்து அந்த பெருமாளுடைய திறமையில் இருக்கக்கூடிய தெய்வம் விக்கிரகம், அதை அப்படியே அணைச்சுக்கணும் ஆலிங்கனம் நீனமா. இப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டாருனாக்கா பெருமாளுக்கு சுத்தியாகணும், என்ன ஆச்சரியம். பரம பெருமாளால நமக்கெல்லாம் சுத்தி வருதுன்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். சொல்ல முடியோ வந்து புண்டரீகாட்சம் சபாட்சியாபியந்தரசுச்சி யவான் ஒருவன் புண்டரீகாட்சனான பகவான ஸ்மரிக்கிறானோ அவன் உள்ளேயும் வெளியேயும் சுத்தமாயிடுறான், சுத்தி ஆயிடுறான் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஆகமங்கள் சொல்றதான், எல்லாம் பாஞ்சராத்திர ஆகம பெருமாள் தான் சொல்றிருக்க. அந்த பாகவத மகாபாரத ஆளுமையை வந்திருக்குனாக்க பெருமாளுடைய திருமேனிக்கு சுத்தி வருதுன்னாக்க என்ன ஆச்சரியம். அதனால இவர் நித்தியசூரி மாதிரி சொல்றோம். இந்த மாதிரி இதெல்லாம் எப்படினாக்க அவர் நித்தியசூரியா தான் இருந்தது. இந்த சுவாமி பரம சுத்தர் மனசனால ஞானத்தினால திருமேனியினால எல்லாருமே சுத்தமா இருந்து இருந்தார், அதான் ஒத்துக்கிறோம். ஆனா இவங்க தான் ஜீவன் முக்தின்னு அது நாங்க ஒத்துக்க மாட்டோம். என்ன சுவாமி சாதிக்கிறார் வைகுண்ட வாசியது நினைவு விளையாட்டா அப்படின்னாக்கா மோசம் வாணம் நடத்துமா? அப்படி இல்லை, இந்த ஊர்ல இருக்கும் நாம இந்த தேவபிரமாண சேவிக்கிட்டு உன்னுடைய சேவையே எனக்கு போருவேன், அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இந்த லோகமே இந்த வைகுண்டம் அர்த்தம். ஏன்னா பிரமாவளி சங்க சங்க சம்பந்தப்பட்டதெல்லாம் நமக்கு வந்து சேவைன்றது நிச்சய பூஜை தானே, அதனால அப்படி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால இங்க ஜீவனம் தான் முக்கியம். அப்போ நாங்க சொன்னமே சமயம் வித்வான் அமிர்த இகபவத்தின்னு சொன்னமே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அதுக்கு அர்த்தம் சாய்க்கிறார். மோட்சத்துக்கு போனா ஸ்ரீவைகுண்டத்துல போனா எப்படி நமக்கு ஆனந்தம் கிடைக்குமோ அந்த மாதிரி இங்க எனக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கோ, அதுதான் இங்க கிடைக்கிறது, அதுதான் இங்க கிடைக்கிறது. ஸ்ரீவைகுண்டமே கிடைக்கல. அந்த மாதிரி அவர் சொன்னார், இதை இந்த பதிகிட்டு மாசர சொல்ற அஞ்சாம் பக்தர் வைகுண்டமாகும் தம்மூர் எல்லாம் அப்படிங்கிறார். இந்த பதிகத்தை மாசர சிவதி பதிகத்தை சேவிச்சவாளுக்கு தன்னுடைய ஊரே ஸ்ரீகிருஷ்ண ஸ்ரீவைகுண்டமா மாறிடும். அஸ்தம் தான் அது ஸ்ரீவைகுண்டம் தான், அது பெருமாள் இருக்கிறதுனால பகவத் சம்பந்தம் வந்ததுனால உண்மையிலேயே பரமபதம் மாறுனாக்கா அந்த பரமபத துல்லியமா மாறிவிடுறது, நித்திய பூஜையா இருக்கு. ஏன்னா கோயில் கோகுல மண்டபாதிகளிலும் கண்டுகொள்வதுன்னு சுவாமி சாச்சிருக்கார் சத்தத்திர இதனால் யாருக்கு, அதனால அவ்வளவுலையும் தான் எடுத்துக்கணும். மற்றபடி அவனே நித்தனாயிட்டான்னு வச்சுக்கூடாது. ஏன்னா இந்த உடம்பு இருக்கிற பர்யந்தம் நமக்கு பொன்னிபாப சம்பந்தம் இருக்கு, உடம்பு இருக்கிற பர்யந்தம் பொன்னிபாப சம்பந்தம் இருக்கு. அது அவா பதில் சொல்றா, நான் கேட்ட முடியோ அப்படின்னு ஏன் சாப்பாட்டுக்கு உங்களுக்கு புத்தி போறது பசி எடுக்கிறதே அப்படின்னு கேட்டாக்கா தக்தபட நியாயம்ன்ற அவ தக்தபட நியாயம்னாக்க ஒரு துணியை வந்து ஒருத்தன் இது பண்ணிட்டான் உங்களேன் எரிஞ்சு போயிடுச்சு, எரிஞ்சுட்டா கூட அந்த துணி மடிச்சிருந்தும் சிங்கோ அந்த சாம்பல் வரது கூட சில சமயத்தில் மடிச்சா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி
ஒரு சக்கரம் இருக்கு, அந்த சக்கரத்தை ஒருத்தன் சுத்தி விடுறான், எப்பவும் சுத்தி இல்ல சுத்தி விடுறான், சுத்தி விடுச்சு கையை நம்ம எடுத்துட்டோம், ஆனா அவங்கள சுத்துறதா இல்லையா? அந்த மாதிரி அந்த பூர்வஜன்ம வாசனை இருக்கு, கர்ம வாசனை, அதனுடைய சேஷம் இருக்கு. அப்படின்னாக்கா ஜீவன் முக்தியா இல்லைன்னு நம்ம கஷ்டம். ஏன்னா எப்ப அந்த கர்ம வாசனை வந்து பசி துக்கம் சுக்கம் இதெல்லாம் தெரியறதோ, பசி தாகம் துக்கம் சுகம்னா தெரிஞ்சதுனாக்க ஏதோ கர்ம சம்பந்தம் இருக்கு, அதனால ஜீவன் முக்தியே வராது. ஜீவன் முக்தி வராதுனால அது ஒத்துக்கவே கூடாது. இது ஜீவன் முக்தி பகவான் சதுர்கனியில ஒரு வாதம் இருக்கு. இந்த சமன்மையாதிகரணத்துல எம்பெருமானா அதை சாச்சிருக்க, ஜீவன்முக்திவாத கண்டனே இந்த சாச்சிருக்கிறது. இப்படி ஜீவன்முக்திவாதம் இது மாதிரி நிறைய விரோதங்கள் இருக்கு. இவைகள்லாம் வந்து ரொம்ப வியாபுலங்கள், பரஸ்பர விருத்தங்கள், அதனால அபசித்தாந்தமும் இருக்குது இங்க. அந்த மாதிரி நீ உன்னுடைய வாக்கியங்களுக்கு விருத்தமா இத்தனை, நீ சொல்ற வாக்கியத்துக்கு நீயே உன்னால அர்த்தம் சொல்ல முடியாது, இவ்வளவு விருத்தமா இருக்கிறது. ஒருத்தர சுவாக்கிய விரோதங்கள், முன்னாடி சொல்ற ஒண்ணு பின்னாடி சொல்றோம், இப்படியா அப்படியா அப்படியா முடிஞ்சு வாடுறீங்களோ அது தவறது. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இந்த இதை ஒத்துக்கவே மாட்டோம். அதனாலேயே நியோக விஷயத்தோட விதி வாக்கியம் அப்படின்லாம் சொல்றீங்களே அதுவும் வராது. எது சாத்தியம் சொல்லு, நீ எது சாத்தியம்? நீ நதிர்ஷ்டேயே திருஷ்டாரம் பத்தியேன்றது, நீ லட்சணையா எங்கெங்கயோ கொண்டு போனதுக்கு ஞாத்தா இல்லை, ஞானத்தை வந்து தெரிஞ்சுக்கோ அவ்வளவுதானே சொன்னேன். அதை விட்டுட்டு பிரபஞ்சனே இல்லை அப்படின்னு எப்படி இங்கே வந்தது? அது வரையும் நீ கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனாலும் இப்ப எது பிராப்தி? பிரபஞ்சத்தை அடையிறதா அல்லது மோட்சத்தை அடையிறதா, அதாவது பிரம்மத்தை அடையிறதா பிரபஞ்சத்தை அடையிறதா? அதுவும் வராது இதுவும் வராது. ஏன் அப்படின்னு? கேவல ஞானத்தினால லோகத்துல வரல, பார்த்துதானே இருக்கும். உடனே ஞானம் வந்துருச்சுன்னு உடனே அவன் கிளம்பி போயிடணும், ஆனா போலையே இங்கேயே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க முடியும். அதனால தவறது, அந்த மாதிரி கிடையாது. அதனால எப்படி சொன்னாலும் உங்க சித்தாந்தமானது விருத்தமா இருக்கிறது. மோட்சமே வந்து இதுவா போயிடும், இதுவா உற்பத்தி இருக்கிறதுனால அது சேப்பு, அதுக்கு இறப்பு ரெண்டும் சொல்ல முடியாது ஆயிடும். ஆனா எங்களுக்கு எப்படி தெரியுமா? ஏன்னா அது கிடையாது, நீயே பிரம்ம நிச்சயம்ன்னுட்ட, நிச்சயமான பிரம்மத்துக்கு அது நிஜமாகவே உண்டாக்குறியா? எப்படி குறியா? சப்பிரபஞ்சம் நிஷ்பிரபஞ்சம் குறியா சொல்லணும், பண்ணு அப்படின்னு. பண்றது என்ன அர்த்தம்? இடத்த பண்ணுன்ற மாதிரி பிரம்மத்தை பண்ணுன்னு சொல்லணும். அப்படி சொன்னா அதுக்கு உற்பத்தி தான் சொல்லப்படுது. உற்பத்தி சொன்னாக்கா அதுக்கு நிச்சயம் நாசம் உண்டு. லோகத்துல எது எதுக்கு உற்பத்தி இருக்கோ அதுக்கெல்லாம் நாசம் உண்டு. அழிஞ்சு போயிடுமே, பிரம்மமே அழிஞ்சிருக்குனாக்கா நான் என்ன நினைச்சுக்கிறேன்? நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், இப்போ இங்கேருந்து அங்க போய் சுகமா ஆனந்தமா நிச்சயமா பிரம்மத்தை அனுபவிக்கணும் தான் நான் நினைப்பேன். அதுவே இல்லாம போயிடுச்சே இப்போ. அதனால அது இந்த இதுவே சரியில்லை. அதனால பக்ஷோயம் பாஷ்ய கல்பம், இந்த பக்ஷமானது பாஷ்ய கல்பம். பாஷ்ய கல்பம்னாக்க வெளியில இருக்கிற வண்ணம், வெளியில இருக்கிற வண்ணம். நாமெல்லாம் ஆஸ்திக தரிசனம், வேதத்தை ஒத்துண்டவா, வேதத்தை ஒத்துக்காத பௌத்தன் இருக்கானே அவனுடைய கல்பம், அவனுடைய பட்சம் இது. கல்போஜம் பாட்சிய கல்பம், அந்த பட்சமானது கிருதமதி பரிஷத்து, கிருதபூரி பரிசிரமா ரொம்ப நிறைய கிரந்தங்களை தெரிவிச்சவா, மகா மேதாசாரிகள் வரலாம், எப்பேற்பட்டவர் ஆலமுடைய பேரப்பட்ட அம்சம் எதுல அவதரிச்சர், பேரப்பட்ட ஆச்சாரியர் ஆனந்தார், பேரப்பட்ட ஆச்சாரியர் அந்த மாதிரி எந்திரமான சாட்சாத்து ஆதிசேஷன் அவதாரம் இல்லையா, அப்படிப்பட்டவர் அவர் என்ன பண்ணுவார்? அவர் பார்த்து பார்த்து அடிப்பாவா நீங்க சொல்ற கண்ணன, நீங்க சொல்ற பட்சத்தெல்லாம். அதனால கிருதமதி பரிஷத்து, நிறைய சமப்பட்டு இந்த ஞானத்தை உடையவா, அந்த ஞானத்தை உடையவாருடைய பரிஷத்து. அதாவது ஆச்சாரியால அவருக்கு நன்மை சிக்ஷை பண்ணி வச்சிருக்கா. இப்படிதான் தத்துவம், இந்த தத்துவங்கள்லாம் எல்லாம் கிரகிச்சுக்கோங்க, அத்தனையும் கிரகிச்சு தான் ஸ்பஷ்டமான சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. அதை வச்சுட்டு அந்த ஒரு குழாமே இருக்கு, குருக்கள் குழாம், இதுதான் கிருத்தமதி பரிஷத். ரொம்ப சிக்ஷிதம், சிக்ஷிதமான புத்தியுடையவர்கள், விவேக ஞானம் நடத்தும்,
நல்ல வேகத்தை வச்சிருந்து அனைத்து சித்தாந்தையும் நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கிற வாய்வா, அப்படிப்பட்டவாளால அந்த பரிசத்து இருக்கே, அந்த பரிசத்தினால யாரா இருக்காளோ அவள் எல்லாம் அந்த பரிசு கிரமம் ஆச்சாரியாள்லாம் இந்த ஆச்சாரியாளால நிர்மூலமாக்கப்பட்டார்கள். இவர்கள் இந்த அத்வைதிகளாகட்டும் பௌத்தர்களாகட்டும் அதாவது பிரகடராயும் பிரச்சன்னராயும் இல்லை உள்ள அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். பிரகட பௌத்தால் அதாவது சாட்சாத் பௌத்தால் பிரச்சன்ன பௌத்தால் அத்வைதிகள் அத்தனை பேரையுமே அடிச்சு தள்ளிவிட்டா, தள்ளிவிட்டா எல்லாரும் நிர்மூலம் பண்ணிட்டாவா பட்சத்தையே, நிர்மூலம் பண்ணிட்டதுனால அந்த பட்சமானது நிக்கவே நிக்காது. உங்களுக்குலாம் சோழம் தெரியும், தாத்தா தாத்தா கதானாம் நலதிக மணிக்கா காபிலி குவாபிலீனா க்ஷீணா காணாதவாணி ஜெகதி குருமதம் கௌரவாத் தூரவாந்தம் ஜெகதி குருமதம் கௌரவாத் தூரவாந்தம் க்ஷாமா கௌமார லோக்தி க்ஷாமா கௌமார லோக்தி ஜெகதி குருமதம் கௌரவா தூரவாந்தம் முதல்ல முட்டனேன் அவன் விட்டேன் காணாதவாணி காணபும் அப்படின்னு அப்படின்னு வருது. இது தத்துவத்தாகத்துல கடைசி சோகம் தான். இதை வந்து எதிராசத்தின் சுவாமி சேர்க்கிறார், காணாதவாணி டக்குனு வளர்ந்து போயிடுது போட்டோம். அதுல கடைசியில சொல்றார், காசங்கா சங்கராதேகே பஜதி எதிபதோ பத்ரவேதின்னு தெரியுது. எம்பெருமானார் எழுந்து விட்டேருனாக்கா அவருக்கு முன்னாடி மங்களகரமான திரிவேதி வேதம் தான் நமக்குலாம் பலம். அதை வச்சிருந்து எந்திரமானார் அடிக்கிற சமயத்துல சங்கரன் முதலான நிக்க முடியுமா? பெரிய பெரிய மூர்த்தன்யால் குமாரில் பெற்றார், பிரபாகர மிஸ்ரர், கணாத மகர்ஷி, இத மாதிரி இவாள்லாமே ஒடுக்கிட்டாலே முன்னாடி நிக்க முடியாம அப்படி கிட்ட இவாள்லாம் அப்படிங்களாலாம் நிக்க முடியுமா எங்க எந்திரமானார் முன்னாடி அப்படிங்கிறார். அதனால இந்த சோகத்துல அத்வைதிகளுடைய பட்சத்தின் கண்டனம் பண்றார். பாருங்க, பிரம்மைக்கே நிஷ்பதஞ்சீகரண விதிபதம் ஞான வித்யர்த்தமன்யே நிர்தர்மாத்வைத வாக்கியோபசரிதம் அபரே சித்யதீதி பிரவந்தி தேஷாமேஷாம் ஸ்வபக்ஷ ஸ்வபஜன விஹதி வியாகுலானே கஜல்பஹாம் கல்போயம் வாக்கிய கல்பஹாம் கிருதமதி பரிஹத்தீரமர்தைரமர்தி கவிதாச்சிய சிம்ஹாய கல்யாண குணஜாயினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.